கொஸ்டின் என்னன்னா இப்போ முதல் படம் பார்த்துருக்கீங்களா அந்த ஒன் டே சிஎம் கான்செப்ட் இப்போ நீங்கள் வந்து ஒன் டே சிஎம் ஆயிட்டிங்க சிஎம் ஆகிட்டீங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ நீங்கள் தான் சிஎம் உங்களோட ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் வந்து எதுக்காக போடுவீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சி சிக்னேச்சர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஷாப்பு எதுவுமே இருக்கக்கூடாது யாருமே குடிக்காமல் நல்லா ஒயின்ஷாப் பூரா அடைச்சிடணும் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு இதுக்கு வரணும் கல்லூரி கல்லூரியெலாம் நல்ல படிப்புக்கு ஒரு முக்கிய தோஷம் கொடுப்பேன் சரி செகண்ட் சிக்னேச்சர்னால் செகண்டுன்னா தான் பொதுவாகவே என்ன இது எது பண்ண நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் எல்லாமே சிக்கல் நல்லா இருக்கிறதுக்கு அது தேவை எதவோ பண்ணிவிட ஏதோ அது செய்வேன் சரி ப்ரோ முதல்வன் படம் பார்த்துருக்கீங்களா அதில் வந்து அந்த ஒன்டே சிஎம் கான்செப்ட் தான் இப்போ நீங்கள் வந்து ஒன் டே சிஎம் ஆகிட்டீங்க சிஎம் சீட்டில் உட்காண்டிங்க நீங்கள் தான் தமிழ்நாடோட தமிழ்நாட்டோட சிஎம் உங்களோட முதல் சிக்னேச்சர் நீங்கள் எதுக்காக போடுவீங்க என்னோடய முத சிக்னேச்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து இப்போதைக்கு பெண்கள் அதாவது பெண்களை தான் வந்து ரொம்ப கேவலமாகவும் ஒரு எப்படி சொல்கிறது தீண்டத்தகாத பொருளாக நினைக்கிறாங்க பெண்களை இல்லையா அதனால் என்னோடய முத செயின் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்தில் யார் யார் பெண்கள் மேலே கை வைக்கிறாங்களோ தப்பான எண்ணத்தில் பெண்கள் மேலே கை வைக்கிறாங்களோ அவனுக்கு எல்லாருமே செய்ய போகிற சம்பவம் ஏரியால எவ்வளவு செஞ்சிருக்க கூடாது என்கவுண்டர் இதான் என்னோட முதல் சிக்னேச்சர் சீரியஸா நிறைய நீ எதிர்பார்க்கற முதல் இதே முதல் சிக்னேச்சரே பயங்கரமா இருக்கு முதல் இது பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த குடிய ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை யாராலையும் ஒழிக்க முடியலை நம்ம வந்து குடிய ஒழிக்கணும்னு நினச்சிட்டு சுற்றி இருக்கிற ஒரு நாலு டாஸ்மார்க்கை சீல் வைக்கிறதுனால அது ஒழியாது டேரெக்டாக அது எங்கேருந்து வருதோ அங்கே சீல் வைக்கணும் ரிஸ்க் எடுக்கிற எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி என்னோட ரெண்டாவது சிக்னேச்சர் அது அதுதான் கண்டிப்பாக மூணாவது வந்து இந்த உலகத்தில் வந்து ஜாதியின் அடிப்படை நிறையா இருக்குது நிறையாவே இருக்குது ஜாதி இல்லை அப்படின்னா இங்கே யாருமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அதை குறைக்கணும் குறைக்கணும்னா இப்போ இருக்கிற மைண்டில் வந்து நிறைய பேர் வந்து ஏற மாட்டேங்குது ஜாதின்றதை பெருசாக பார்க்காங்க அதை வந்து அப்படி பார்க்கக்கூடாது ஜாதி ரீதியாக தொழில் அடிப்படை வந்து கவர்மெண்ட் வேலையும் சரி எந்த வேலையுமே சரி அதை ஜாதி ரீதியாக கொண்டு வரக்கூடாது அதை ஜாதி ரீதியாக கொண்டு வரக்கூடாது ஜாதி ரீதியாக கொண்டு வரக்கூடாது இது என்னோட மூணாவது சிக்னேச்சர் சூப்பர் ப்ரோ அதான் சிக்னேச்சர் நீங்கள் போடுவீங்க முதல் சிக்னேச்சர் வந்து கல்வி கடந்த தள்ளுபடி ரெண்டாவது மது விலக்கு மது விலக்கு கண்டிப்பாக பண்ணிவிடுவீங்களாண்ணா டஃப்ரன்டி டஃப்ரனில் இங்கிலீஷனா டஃப்ரல்ட்டி அதை அது பண்ணீங்கன்னா நிறைய பிரச்சனை வருமே முதலாக அப்படி என்ன பிரச்சனை சந்திச்சி தான் ஆகணும் நான்தானே சிஎம் கண்டி ஒன் டஃபுனில்டி நான்கு சிஎம் அப்புறம் மொதல் சிக்னேச்சர் எதுக்காக இருக்கும் மொதல் டிராஃபிக் எல்லாமே க்ளியராக கரெக்ட் கண்ட்ரோலாக கரெக்டாக கொண்டு வரணும் கரெக்டாக ஒன் வேலை போகிறாங்களா கரெக்டாக ஃபைன் போடணும் கரெக்டாக சும்மாரா நானே நொந்து போயிருக்கேன் கொஞ்சம் அது மாதிரி கவர்மெண்ட்டில் படிக்கிற டீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே கவர்மெண்ட் வேலை பார்க்கறோம் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணுங்க எல்லாமே ப்ரைவேட்டில் சேர்த்துருக்காங்க எல்லாமே கவர்மெண்ட்டில் சேர்க்கணும் அதே மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்துருவாங்க ஆமாம் எல்லாமே கொண்டு வரணும் அதே மாதிரி என்ன சொல்ல சொல்லுவாருது வேலை பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக டயத்துக்கு வந்து டயத்தில் கவர்மெண்ட்ல ஊழியர்கள் கரெக்டாக பேங்க்கு வந்து எல்லா ஊழியர்களும் கரெக்டாக கரெக்டாக வரணும் நம்ம எல்லாம் போனீங்கன்னா கரெக்டாக பதினொன்று மணி தான் உள்ள பத்து தான் வராங்க எல்லாமே போனீங்கன்னா வேலையும் நம்ம போடுற வேலையை போட்டு மெனக்கெட்டு போகிறோம் ஆனால் நம்ம போய் காற்றுல வந்து அரை நாள் உயிரத்தை போட்டு இது பண்ணுறோம் அதனால கரெக்டாக வரணும் அதுதான் விட்டு தூக்கிடுவாங்க கண்டிப்பாக தூக்கிடுவோம் வேறு என்ன மக்களுக்கு சேவை தானங்க அது இப்போ நீங்கள் சிஎம்ல ஆ

இப்போ முதல்வன் படம் பார்த்துருக்கீங்கள அதில் வந்து நீங்கள் ஒன் டே சிஎம் அந்த இது இருக்குல்ல நீ அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒன் டே சிஎம் ஆகிட்டீங்க சிஎம் ஆகிட்டு சீட்டில் உட்காந்தாச்சு உங்களோட மொதல் சிக்னேச்சர் நீங்கள் எதுக்காக போடுவீங்க நான் போட்டேன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமு கூகுள் இதுக்காக போடுவேங்க இன்ஸ்டாகிராம் கூகுள் இதுக்காக போடுன்னா இல்லை புரியல ப்ரோ இன்ஸ்டாகிராமனால தான் ஏன் டேர் கேட்டு போகிறாங்க அதை இது ஆப்பே தூக்கிடுவீங்க இங்கீங்களா பேன் பண்ண சொல்கிறதுக்காக போடுவேன் இல்லை அவ்வளோ வெறி எதுக்கு ப்ரோ வெறிலாம் கிடையாது அதனால் என்பவர் பாதிக்கப்படுறாங்கல்ல அதுக்காக சொல்கிறேன் இன்னொன்று அதனாலேயே என் அப்படி பாதிக்கப்படுறேன் சரி ப்ரோ சரி தேங்க்யூ ஒன் டே செய்ய மாட்டிங்க சரிங்களா அந்த சீட்லலாம் உட்காந்துங்க உங்களோட முதல் சிக்னேச்சர் எதுக்காக எதுக்கு போடுவீங்க நான் போடுறதுன்னா வந்து இந்த நீட் தேர்வு இருக்குல்ல அதை வந்து ரத்து செய்கிறதுக்கு என்னென்ன முடியுமோ அதுக்கு ஃபஸ்ட்டு கையெழுத்து போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்